எலுமிச்சையின் புளிப்பு தன்மை ஒரு சில உணவுகளில் சேரும் போது ஒரு வித்தியாசமான நல்ல சுவையை கொடுக்கிறது. இதன் காரணமாகவே பழச்சாறுகள், இனிப்பு வகைகள், சாலட்கள் என பலவற்றில் எலுமிச்சை சாறு சுவையை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சில உணவுகளுடன் எலுமிச்சையை சேர்த்து சாப்பிட்டால் அது அஜீரணம், அலர்ஜி போன்ற உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த பதிவில் எலுமிச்சையுடன் எவற்றையெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம். எலுமிச்சை சாற்றில் உள்ள சிட்ரிக் ஆசிட் பாலில் உள்ள கேசின் என்னும் புரதத்துடன் சேர்ந்து அதை கட்டியாக மாற்றி ஜீரணத்தை பாதிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். எலுமிச்சை சாறு மீன் மற்றும் இறைச்சியில் உள்ள புரதங்களை துரிதமாக செரிக்க வைத்துவிடும். இதனால் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படாமல் போகலாம் என கூறப்படுகிறது. வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், தர்பூசணி போன்ற பழங்களை சாப்பிடும் போது எலுமிச்சை சாறை அவற்றுடன் சேர்த்து குடிக்கக்கூடாது. இது வயிற்று உபாதைகள் மற்றும் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுப்பதாக சொல்கிறார்கள். அதிக மசாலா பொருட்கள் சேர்த்த உணவுகளை எலுமிச்சை சாறுடன் சேர்த்து சாப்பிடுவது நல்லதல்ல என்றும், முட்டையுடனும் எலுமிச்சை சாற்றை சேர்க்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எலுமிச்சை சாறு முட்டையின் புரதத்தை கரைத்து முட்டையின் தன்மையையும் கிடத்துவிடலாம். எனவே முட்டைகள் சேர்க்கப்பட்ட உணவுகளில் எலுமிச்சை சாற்றை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. எலுமிச்சை சாற்றில் உள்ள அமிலம் காபி மற்றும் டீயில் உள்ள கஃபீனுடன் சேர்ந்தால் நெஞ்சரிச்சல், வயிற்று வலி போன்ற உடல்நல பாதிப்புகளை உண்டாக்கக்கூடும்.